ஓடி ரெண்டுமே நல்லா விளையாண்டார் ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் டவுன் அந்த ஜேர்னி தான் அவருக்கு வந்து கடந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து இருந்திருக்கு ஈவன் தோ அவர் இதுக்கு முன்னாடி ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தார் பட் போன ஐபிஎல்ல வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஸ்கோர் பண்ணால் கொஞ்சம் டவுனாக தான் இருந்தார் ஓகே ஸோ இப்போ என்னன்னா ரீசன்ட் டைம்ஸில் இந்தியா ஏ மேட்ச் வந்து சேப்பாக்கில் நடந்துச்சு அந்த இந்தியா ஏ சீரிஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சேப்பாக் அப்படின்னாலே என்ன சென்னை ஸோ சென்னை அப்படின்னாலே சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னாலே வந்து ருத்ராஜ் ஐக்வாட் ஸோ சென்னை சூப்பர் கோவர்க்கிங்ஸ் அகாடமிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைகோத் ஒரு ஸ்பீக் கொண்டு கொடுத்துருக்கிறாரு அந்த ஸ்பீச்சில் வந்து என்ன அப்படின்னா சொல்லியிருக்கிற இது மாதிரி வந்து நிறைய சேரப் வந்து எனக்கு சேப்பாக்கில் வந்து கிடச்சிச்சு என்னோட கிரிக்கெட் கெரியர் ரொம்ப ஒரு முக்கியமான பயணத்தை எட்டினத்துக்கு சேப்பாக்கும் ஒரு முக்கிய காரணம் நாங்கள் அப்போல்லாம் வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஏற்படுற சவுண்ட்லாம் என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியாது அண்ட் ரொம்ப ரொம்ப ஈகராக இருக்கேன் நான் மறுபடியும் சேப்பாக்கில் இறங்கி விளையாடுறதுக்கு இந்த வருஷம் ஐபிஎல் இந்தியாவில் தான் நடைபெறும் அது அவங்க ஹோம் கிரவுண்டில் மேட்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது சேபாக் ரசிகர்களிடையே நான் விளையாடுறதுக்கு அண்ட் ரொம்ப அதை நான் வந்து லுக்கிங் ஃபார்வேர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் அண்ட் அவரோட கேம் பிளே பற்றியும் பேசியிருந்தார் அண்ட் அவரோட கெரியர் பற்றியும் வந்து நிறையா பேசியிருந்தார் அண்ட் எம்எஸ் தோனி கொடுத்த அட்வைஸ் பற்றியும் வந்து பேசியிருந்தார் ஸோ அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எஸ் நான் ஏர்லியராக வந்து டீமுக்குள்ளே வந்தப்போ என்கிட்ட என்ன சொன்னார் எம்எஸ் தோனி அப்படின்னா இது மாதிரி கோ அண்ட் என்ஜாய் த கேம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் மற்றபடி வந்து ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கா எடுத்துக்காத அதெல்லாம் எதுவுமே சொல்ல ஜஸ்ட் கோ அண்ட் என்ஜாய் அண்ட் உன்னோட கேம் அணி விளையாடு அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை வார்த்தையில் முடிச்சிட்டாரு நான் இப்போ வரைக்கும் நான் இன்டர்நேஷ்னல்லையும் சரி இல்லை நான் எங்கே விளையாண்டாலுமே நான் வந்து என்னோட கேமை என்ஜாய் பண்ணி அன்னைக்கான கேம் எப்படி விளையாடணும்னு தான் யோசிக்கிறேன் அதுக்கு வந்து எம்எஸ் தோனியோட கைட்லைன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நிறையா விஷயங்கள் அட் த சேம் டைம் ஷர்துல் தகூர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு நான் சென்னையில் இல்லைனாலும் அது மீன் சென்னை சூப்பர் கிங்ஸில் இல்லைனாலும் எனக்கு சிஎஸ்கே கொடுத்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப ரொம்ப ஹை அண்டு என்றைக்குமே வந்து எனக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் வந்து ரொம்ப 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 பிடிக்கும் ஆப்வியஸ்லி நான் சேப்பாக்கில் நிறையா விளையாண்டுருக்கேன் எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குன்ட்டு அவரும் ஷேர் பண்ணிருக்காரு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு ஆவியஸ்லி இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி நம்ம ரொம்ப எக்ஸைட்டடடாக பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டெவான் கான்வே அண்ட் ருத்ராஜ் ஐக்வார்ட் காம்பினேஷன் மறுபடியும் முதல் மேட்ச்லருந்தே தொடங்க போகுது பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு உங்களோட கருத்து ருத்ராஜ் ஐக்வார்ட் சொன்னது பற்றியும் நீங்க ருத்ராஜ் ஐகுவார்த்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் மறக்காம கவன் பாக்ஸில் கவன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெட்டி ஃபார் யூ இலக்டிவ் மா ஆசோ நம்மளோட தான் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்